ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரைம் ஸ்கிராம்ப்ளர் 400 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு 400 சிசி நேரா முறுக்கி முறுக்கி ஓட்டினா அப்படி தான் அதுதான் சிசி அதிகம் இல்லை, அதனால் லைட்டாக முறுக்குனாலே தூக்குது பயங்கரமாக. ஸோ ஸ்கிராம்ப்ளர் 400 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன், அடுத்த வீடியோ வந்து ஸ்கிராம்ப்ளர் தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி வந்து டெலிவரி எடுத்து ஒரு 1 வீக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டெலிவரி வந்து நான் போயிருக்க வேண்டியது, பட் ஆனால் சடனாக வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்களா, அதனால் வந்து நான் போகல. இல்லைனா டெலிவரி நான் போயிருப்பேன். நம்ம ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான், ஃபுல்லாக டீட்டெயிலாக வண்டியோட பவர், டார்க்கு அதை பற்றிலாம் பேசாமல் வண்டி ஓட்டி பார்க்க எப்படி இருக்குது, நான் யார் யாரெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோடா வந்துச்சு, மொத்த ப்ரைஸு? ஆண்ட்ராய்டு 321. ஆ ஓகே. ஆமாம் ஆமாம். மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? மொத்தமாக 3,27,000. வா, 3,30,000. அப்போ வச்சுக்கலாம் அரௌண்டாக. ஸோ இவன் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆஃப் ரோடுக்கு ஒரு மட்காடு மாதிரி வரும்ல தனியாக, ஸோ அதுவும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கான் பையன். ஸோ அது ஒரு 1,500. அப்புறம் இன்ஜின் கார்டும் வந்து கீழே ஒரு, இங்கே ஆல்ரெடி கிராஷ் கார்டு இருக்குது, இன்ஜினுக்கு தனியாக கார்டு மாதிரி ஒன்று இருக்குது போல். ஸோ அதுவும் வந்து வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து மாட்டல பையன். ஸோ வெளியே மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டான். மொத்தமாக 3,30,000 போல் ப்ரைஸு. சீரியஸாக அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒத்துதாங்க இஸ் வண்டி. போன வாரம் தான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சான், செம்மையாக இருக்கு வண்டி. அப்பயே ஓட்டி பார்த்தேன், பவர் தான் இதில். நம்ம இந்த 200, 250 இந்த சிசிக்குள்ளே ஓட்டிட்டு ஒரு ஹை சிசி போகும்போதே அந்த ஃபீலே பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வண்டி கதைக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வண்டியில் இருக்க பவரு அதெல்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணல, ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குன்றத வச்சு சொல்கிறேன். பவர்லாம் டார்க்லாம் பயங்கரமாக இருக்குது சீரியஸாக. 400 சிசி நம்ம சொல்லவே தேவையில்லை, அப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா மைலேஜ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 25 to 35 தரும். அது வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து, நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். அதிகபட்சம் அவ்வளோதான் தரும். 35 டவுட்டு தான், 30+ கொண்டு வரலாம். அம்மா பவரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஹீட்டு பற்றி சொல்லி ஆகணுங்க. ஹீட் மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க வண்டியில். காலில் வந்து சுத்தமாக தெரில ஹீட்டு, டிராஃபிக்லேயும் சரி ரன்னிங்லேயும் சரி. ரன்னிங்கில் எப்பவுமே மேக்ஸிமம் எந்த வண்டியும் தெரியாது, பட் ஆனால் டிராஃபிக்கில் நிற்கும் போது சொல்கிறேன், லைட்டாக தான், ரொம்பலாம் இல்லை. இன்ஜின் அவ்வளோ பெருசாக இருக்குது, லைட்டாக தான் தெரியுது. ப்ளஸ் ரேடியேட்டர் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் நான் சொல்கிறேன். நான் நம்ம வண்டிலாம் வந்து காற்று வாங்கி பின்னாடிக்கு அடிக்கும், நம்ம சைடு தான், நம்ம முட்டியிலே தான் அடிக்கும். பட் ஆனால் இதில் வந்து லெஃப்ட் சைடுக்கு அடிக்குது, வெளியே அவுட் சைடுக்காக லெஃப்டில் நிற்கிறோம், ஆனால் காலி கன்ஃபார்ம் அது மட்டும் தெரியும். அவ்வளோ ஹீட் அடிக்குது லெஃப்ட் சைடில். இப்போ என் பக்கத்தில் லெஃப்டில் யாரா நின்னாங்கன்னு வைங்க, சம்மஸ் ஃபோர்ஸ் அடிக்குது. அண்ட் வெயிட் பற்றி சொல்லணும்னா, வண்டி வெயிட்டு தான், தள்ளும் போதெல்லாம் தெரியுது வெயிட் பக்காவா. பட் ஆனால் ரன்னிங்லேயும் தெரில, சுத்தமாக தெரில ரன்னிங்கில். வண்டி மூவ் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு வெயிட் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் தள்ளும் போது சரியான வெயிட்டு, எவ்வளோ வெயிட்டுன்னு எனக்கு சரியாக தெரில. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஆனால் கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பக்கா. அண்ட் மிரர்ஸ் வந்து சொல்லி ஆகணும், மிரர் வந்து இதில் செம்ம ட்ராபேக். எதுக்கு இந்த மிரர் இருக்குன்னே தெரில, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் வந்து பின்னாடியெலாம் ரொம்பலாம் கவர் பண்ண முடில, ரவுண்டு மிரர் சாரியா. இதுக்கு வேறு ஏதாச்சும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதனா இருந்தால் தான் போடணும். இது என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரியுது. இந்த மிரர் எதுக்குறா வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஹைட்டு வந்து சொல்லி ஆகணும் கட்சி இதில் முக்கியமாக. எனக்கு வந்து முக்காவாசி தான் கால் எட்டுது ஃபுல்லாக. சீட்டு வந்து ஹைட் வேறையா, அதனால் பின்னாடி உட்காரவங்களும் லைட்டாக கஷ்டப்பட்டு தான் உட்கார மாதிரி இருக்குது. என்னை விட குள்ளமாக இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஹீட்டு செம்மையாக தெரியுது ஓரளவு. வெயில் டைம் மாதிரியா சொல்லவே வேணாம். எனக்கு முக்காவாசி கால் எட்டுது, என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு எட்டுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. என்ன மாதிரி தான் எட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக உட்காந்துச்சு, ஏன்னா முன்னாடி நான் வலிக்கணும் வந்துட்டேனா. அதனால் இன்னும் என்னை விட குட்டியாக இருக்கவங்க ஒரு டோலில் நிற்கிற மாதிரினா ரொம்ப கஷ்டம். வண்டியோட வெயிட் வேறையா,
இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல டைட்டாக இருக்கிற இடத்துல நீங்கள் டேர்ன் பண்ணணும்னா திரும்பவே முடியாது, கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் திரும்பணும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் ட்ராபேக் சொல்லி ஆகணும். கிரவுண்ட் கிளியரன்ஸு செம்ம ஹைட்டு கைஸ் இதில், ஆஃப் ரோடு நீங்கள் பயப்படவே தேவையில்ல, இடிக்கும் அடி வாங்கலாம் சொல்லிட்டு போய் நேரக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து கீழே அவன் கார்டு ஒன்று போட்டிருக்கான், இன்ஜின் கீழே வரல ஒரு கார்டு. ஸோ அது வந்து இவன் மாட்டியிருக்கான். அது அந்த குவாலிட்டி செம்ம ஒருத்து சொல்லணும்னா சொல்லினே போகலாம். நான் பாருங்கள் ஞாபகம் வரதெல்லாம் ஒன்று வேணா சொல்லினே இருக்கேன். ஐயோ ஐயோ, என்னால் எட்டி கூட மிரரை பார்க்க முடில, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. கோ ப்ராண்டாக இருக்கா இல்லையானே தெரில. வண்டியோட குவாலிட்டி செம்ம ஒர்த்து கைஸ் இதில், யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே கிராஷ் கார்டாக இருக்கட்டும், நான் சொன்னால இன்ஜின் கீழே வந்து ஒரு கார்டு மாதிரி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்டீல் தான் பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சிங்கிள் கோட்டிங்கு மெலிசா அந்த மாதிரி இருக்கும். இது அவ்வளோ தடி, கீழே அடியே வாங்கினாலுமே எதுவுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. காசுக்கு ஏற்ற தோசை தான், இந்த ப்ரைஸ்க்கு செம்ம ஒர்த்து வண்டி. புது வண்டி வேறையா, ஒரு 200 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஓட்டுறதே பயமாக இருக்குது எனக்கு, பார்த்து பார்த்து ஓட்டுனுக்கிறேன். செகண்ட் டைம் ஓட்டுறேன், அன்றைக்கி வீட்டாண்டு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ரவுண்ட் அடித்தேன், அதுக்கப்புறமா வந்து இப்போ ஓட்டுறேன். ஓட்டுறான்னா கேட்கல, ஓட்டுறா ஓட்டுறான்னு சொல்லி ஓட்ட ஊற்றுறான். சரி நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். அண்ட் மெயினாக வந்து எதுக்கு போகிறோன்னா, இந்த வண்டிக்கு வந்து நம்ம வண்டியில் போட்ட மாதிரி லேமினேஷன் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயமே இதுதான், வண்டி வந்து புதுசாக வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி லேமினேஷனோ இல்லை பிபிஎஃப்ஓ, பிபிஎஃப் போட்டுருங்க பெஸ்ட்டு. அப்படி பட்ஜெட் இல்லாதவங்க லேமினேஷன் வாங்க. இதுவும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஒர்த்து தான். என் வண்டி வாங்கி நான் போட்டேன் ஸ்டார்டிங்கில், இப்போ வரைக்கும் பக்கவாக இருக்கான் பையன், பெயிண்ட்டும் வந்து பீல் ஆகலை, ஒர்த்து தான். அந்த கடையை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக வரும். இந்த வீடியோ வந்து வண்டியோட ரிவ்யூவு, அடுத்த வீடியோ பிபிஎஃப் வீடியோ பார்ப்பீங்க. அண்ட் இது வந்து என்ன கலர்னா க்ரீன் கலர். நான் வண்டியை வந்து நிறுத்திட்டு காமிக்கிறேன், ஃபுல் வியூ. ரெட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா. ஸ்பீட் 400 விட இது கொஞ்சம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட்டில் க்ரில்லு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்து நானும் ரிசர்ச் பண்ணதில். சஸ்பென்ஷன் பயங்கரமாக ஒர்க் பண்ணது போல், சின்ன சின்ன பம்பு ரோட்லலாம் சுத்தமாக எதுவுமே தெரில. பட் ஆனால் ஒரு 100 to 120 அந்த மாதிரி டைமில் பழம்லாம் செம்மையாக தெரிது போல். ஸோ அப்போ வந்து சஸ்பென்ஷன் ஒர்க் கம்பேர் பண்ணும்போது மொக்க தான், ஸ்லோவாக போகும்போது பக்காவாக இருக்கான் பையன். அதான் சொன்னேன் என்கிட்ட ஒரே பங்காக மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஷெல்லில் போட்டான் போல். ஸோ இப்போ நாங்கள் வரும்போது பாரத்தில் போட்டோம், ஒரு 500க்கு தான் போட்டோம். அதுக்குள்ளே முக்கா டேங்க் வந்துச்சு, ஆனால் இது முன்னாடி ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் காமிச்சிது, என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கூட சொல்லியிருக்காங்க போல், பார்ப்போம். இந்த வண்டி வச்சு நம்ம ஷூட் போடலாம். டைம் கிடச்சா பிரேக்கிங்லாம் வந்து சொல்லி ஆகணும், செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு இந்த ஸ்பீடெலாம் அவ்வளோ தெரியாது கைஸ் ஆனால், உண்மையாக சொல்லணுன்னா ரெண்டுமே வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். இப்போ நம்ம இவ்வளோ ஸ்பீடு தான் போயிட்டுருக்கோம், சிட்டிக்குள்ளெலாம் வந்து பிரேக்கிங் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது ஸ்லோவாக போகிறதுனால. கொஞ்சம் ஹை ஸ்பீடு ஒரு 100 மினிமம் அந்த ஸ்பீடுக்குள்ள தான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவு வந்து கண்ட்ரோல் இருக்குது என்ன எதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன், அதனால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. நான் சொல்கிறது எதுவும் அக்யூரேட்டும் கிடையாது, நான் ஓட்டுறதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். ஒரு ஹைவே இதே நம்ம ஓவராரெலாம் இருந்தோம் இங்கே, நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு ஸ்பீடாக ஓட்டி டெஸ்ட் பண்ணலாம். டிராஃபிக் வேறு வெறுப்பாக இருக்க போகுது. போயிட்டா தல போடணும், நிற்கும் போது மட்டும் வெயிட்டு தெத்துடா. ஆமா நின்று இருக்கும் போது திருப்பது செம கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு சின்ன ரோடு அந்த டைட்டான இடத்துல திருப்பணும்னு வையே கஷ்டம் தான், கால் எட்டவே திருப்ப முடியும், இன்னும் கால்லாம் எட்டாதவெல்லாம் அவ்வளவுதான்.
அதான் கஷ்டம்தான். எப்பா டிராஃபிக் வேறடா செக். கண்ட்ரோல்லாம் செம்மையா இருக்கு கைஸ் வண்டியில. ஆனால் ரன்னிங்கில் வெயிட் ஃபீல் ஆகாததுனால நம்ம ஃப்ரீயாக ஓட்ட முடியுது, கேப்லாம் அடிக்கலாம். வண்டியோட சைஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, பூந்து பூந்து போகலாம் பக்காவாக. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. இன்னொன்று, இவனை வந்து ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பித்தானு வைங்க, ஆஃப் ரோட்லாம் எடுத்துகிட்டு போனான்னு வைங்க, வண்டி செம்மையாக இருக்கும். ஷேடில் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். டயர் செஷனும் செம்மையாக இருக்குது, பெருசு தான். இது டயரே பயங்கரமாக இருக்கு கைஸ் இதில். அதில் வர பேட்டர்னே ஆஃப் ரோடு வரும் தெரியுமா, ஃபுல்லாக ஸ்கொயர் ஸ்கொயராக ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி நித்திட்டு நம்ம பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, ரெகுடாக. ஸ்பீட் 400 ஓட்டி பார்க்கணும் சான்ஸ் கிடச்சா. அண்ட் ஸ்பீட் 400 விட இதில் வந்து ஃப்ரண்ட்டு ஸ்ப்ராக்கெட்டில் ஒரு டீத் கம்மியாக என்னமோ நினைக்கிறேன், சரியாக தெரில எனக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், சிக்னல் வேற. அது என்னதுரா? ஓ பட்டனா. 230 போகல இப்போ. அதான் நீ ஸ்பீடாக ஓட்டினா கம்மியாகும் அந்த மாதிரி போல. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. ஆ இதான் ஓடோ மீட்ரு. ஆ வேணா வேணா அப்படி. ஃப்ராக்ஷனல் கண்ட்ரோல்னா என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு தெரில. மொத்தமாக 280 தான் ஓடி இருக்கு வண்டி. புது பையன் கழிச்சுவேன். அதான் சொன்னான் வண்டி டெலிவரிக்கே முன்னாடியே ஃபோன் பண்ணான், புக் பண்ணும்போதே எனக்கு சொன்னான் பையன், அது புக் பண்ணிட்டேன்டா டெலிவரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் திடீர்னு ஃபோன் பண்ணி டெலிவரி அப்படின்றான், அந்த டைம் என்னால் போக முடில. அதனால் தலைவனே எடுத்துன்னு வந்துட்டான் வண்டியை. சரி இப்படி நம்ம வந்து பிபிஎஃப் போடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்தான். அப்போ தான் காமிச்சான். அப்போ ஒரு வாட்டி ஓட்டி பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ ஓட்டுறேன். சரி போயிட்டு நீங்கள் பிபிஎஃப் போடணும், ப்ளஸ் இவன் சில பொருள்லாம் வந்து வாங்கணும்னு சொன்னான். ஸோ அதெல்லாம் இருக்கான்னு கேட்டு இருந்தால் அதுவும் வாங்கிட்டு வரணும். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அவ்வளோதான், முக்காவாசி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பெருசாக வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வண்டியில். வண்டி இந்த வீடியோ பார்த்து வாங்கலாமா வேணாமா ஒரு ஐடியா கிடைக்குதா, அது மட்டும் போதும் நம்மளுக்கு. ரொம்பலாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வண்டி எவ்வளோ பவர், டார்க்கு என்ன இதெல்லாம். நம்ம வந்து சும்மா ரைட் ரிவ்யூ தான், ஓட்டி பார்த்துட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது ஓட்டலாமா வேணாமா. அண்ட் முக்கியமாக சொல்லி ஆகணும், பின்னாடி வந்து உட்காடுறவங்க பவர் அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி தூக்குது, பின்னாடி சாயிற மாதிரி இருக்குது. வீட்டிலலாம் உட்காந்தா கஷ்டம்தான், நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான். பட் ஸ்டில் சரியாக நம்மளே அறியாமல் சில டைம் முறிக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் சாயுது பின்னாடி. ஸோ அதுக்கு வந்து பின்னாடி சாயிற மாதிரி கம்பி ஏதாச்சும் வச்சா பக்கவாக இருக்கும். அண்ட் ஹெட்லைட் விசிபிலிட்டிலாம் என்னன்னு சொல்லிட்டு தெரில, நம்ம நைட் ஓட்டினா தான் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து டைம் ஆகும், சான்ஸ் கிடச்சா நான் சொல்கிறேன் எல்லாமே டீட்டெயிலாக. ஹெல்மெட்டுக்குள்ளே வேவுது கைசனுக்கு, ஆனால் ஏ வேர்த்து போகுது பயங்கரமாக. புது வண்டி வரியா, அதனால தான் ஸ்லோவாக ஓட்டுறேன். ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சால் கூட பரவாயில்ல, ஓட்டலாம். சரி அதனாலே தான் ஒரு 60-70 அந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்கேன். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நான் அதோட என்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சான்ஸ் கிடச்சிது எனக்கு, சரி அப்படியே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் நம்ம பண்ணுற மாதிரி எப்பயும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நான் அதோட என்ன பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து வண்டியில் வந்து பிபிஎஃப் போட போகிறோம், ஐ மீன் லேமினேஷனு. அண்ட் அதுக்கப்புறமா வண்டியில் சில பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னான். ஸோ அதெல்லாம் வந்து வரும் அடுத்த வீடியோவில். அண்ட் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ராம்பர் 400 யாராச்சும் வச்சிருந்தா நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.